எப்பயோ பசங்களுக்குள்ள எதனால் பிரச்சனை வரும்? ஒன்றும் தேவையில்லாத விஷயத்துக்கு வரும், இல்லைனா பொண்ணுங்கனால வரும். இப்போ இங்கே வந்திருக்கிறதும் ஒரு பொண்ணுனால தான். லஞ்ச் இங்கே சாப்பிட்லாம், வழக்கம் போல் அங்கேயா? யோகி, நீயே சொல்கிற. பிரியா, எப்போ போல் 4 மணிக்கா? லவ் யூ டூ. மூடிட்டுங்கடா, பெருசா வந்துட்டானுங்க. ஓப்பன் ட்ரக்ல நீங்க செட் ஆக மாட்டீங்கடா. நீ கடவுள் கடை சுத்துருவேன், இவன் ஜாதி பாக்குருவேன். டே டே, நான் ஒன்னும் அவனை மாதிரி ஜாதி பாக்கணும் கிடையாது, உன்ன மாதிரி ஏத்திஸ்ட் எல்லாத்தையும் தப்பு சொல்றவனும் கிடையாது. என்னெல்லாம் யாரும் என்ன பார்க்க லவ் பண்ண முடியாதுடா. சீ, சிரிக்கிற நீ. டேய், உனக்கு அவனுக்கு ஒன்றும் தாண்ட வித்தியாசம். டேய், பிரியா உன்னோட பெரிய பொண்ணு, அவன் என்ன ஜாதின்னு கூட உனக்கு தெரியாது. அவள் அழகாக இருக்கான்னு அதுக்கும் லவ் பண்ணுவியா? அது இல்லாமல் டாக்டர் வேற. நான் ஒன்றும் இந்த மாதிரி கேஸ்ட்டாக ஒன்ற மாதிரி மதமாக பார்க்குறது கிடையாது. வயசு அது இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. எனக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கும். நான் நமக்குள்ளே கேஸ்ட்லாம் பார்த்ததில்ல, அது உங்களுக்கும் தெரியும். இனி எங்கள் வீட்டில் எப்படி தான் வளர்த்துருக்காங்க, எங்கள் வீட்டை மீறி நல்லா நடக்க முடியாது. நீ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால பார்க்கல, ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா? டேய் ஊத்துரா. எங்ககிட்ட பார்த்ததில்ல, ஆனால் உன் மனசுக்குள்ள தாட் ஐடியாலஜி இருக்குல்ல. அப்புறம் விக்கி, நீ ஒரு பொண்ணு ஸ்கூலில் லவ் பண்ணிய, அவள் பேர் ஜாஸ்மின் தெரிஞ்சோடனே வேணான்ட்ட. அப்புறம் உனக்கு அவனுக்கு என்ன, ரெண்டு பேரும் ஒன்று தானே, நீ ஒழுங்கு இல்லை. என்னை அவன் கூட கம்பேர் பண்ணாத, நான் அவ்வளவுக்கு மோசம் இல்லை. டேய், நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ காலேஜ் வரைக்கும் நம்ம ஒன்றா தான் படிச்சிருக்கோம். நான் இது வரைக்கும் அப்படிலாம் உங்களை பார்த்துருக்கேனா? நீ எங்களை அப்படி பார்த்ததில்ல, ஆனால் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது என்ன நினச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையோ? நல்லா ஞாபகம் இருக்கு. உங்கள் அம்மா கேட்டாங்களே நீ என்ன ஆளுங்க தம்பின்னு, அதே மாதிரி நீ அப்படி எங்களை பார்க்கலங்கிற. நிறைய பேரை பார்த்து டேய் இவங்க அவங்கடா, நான் பழக மாட்டேன், எங்களையும் பேச விடாமல் பேசாமல் இருங்கன்ட்டு. அப்புறம் அது என்ன? டேய், தேவையில்லாமல் எங்கள் அம்மாவெல்லாம் இழுக்காதீங்க. உங்கள் கூட பழகினதுக்கு உங்கள் கீழ்புத்தி காமிச்சிட்டிங்களே. நீனும் வாண்ட புத்தியை காட்டுறியா? சக்தி, எரிச்ச மயிரா பேசாதரா. இப்போ மட்டும் உனக்கு வலிக்குதா விக்கி? டேய் மூடுறா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி சுற்றலை. அவளுக்கு என்னடா அவ்வளோ சீனு, சும்மா எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லி ஓப்பன் ஆகிட்டு போயிட்டுருக்கேன். தேவையில்லாம் பிரியா உள்ள இருக்காதிங்க. இது வரைக்கும் நமக்குள்ள என்ன பிரச்சனை நான் கம்மன்னு போயிருக்கேன், ஆனால் பிரியா உள்ள எழுத்தா அடிச்சிருவேன்டா. அப்படியா? பிரியா பிரியா அப்படிதான் சொல்லுவேன், என்ன பண்ணுவேன்? அப்படி பேசாதடா,
எவன்டா சண்டை போகிறப்போ கிடச்சிங்க? என்னதான் பசங்க பொண்ணுங்களுக்காக அடிச்சுக்கிட்டாலும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைக்காக அடிச்சுக்கிட்டாலும் கடைசியில் ஒன்று சேர்ந்துருவாங்க.